சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இது வந்து நாலு அஞ்சு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. பகுதி அஞ்சு சொல்றதுனா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தை பத்தி தான் சொல்லுது. ஸோ மத்திய அரசாங்கத்தின் முதல் அங்கமான பாராளுமன்றத்தை பார்க்கணும். ஸோ பாராளுமன்றத்தில் லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு, பிரசிடென்ட்டும் இருக்கிறாரு. இதற்கான தகுதிகள் என்னென்ன, பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் எப்படி நடக்கும், எந்த விதமான தேர்தல்கள் இருக்கின்றன. ஸோ நேரடி தேர்தல் இருக்கு, மறைமுக தேர்தல் இருக்கு. எந்த இடத்துல நேரடி தேர்தலை உபயோகப்படுத்துறோம், எந்த இடத்துல மறைமுக தேர்தலை உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். லோக்சபாவினுடைய சிறப்பம்சங்களை பார்க்கணும், ராஜ்யசபாவினுடைய சிறப்பம்சங்களை பார்க்கணும். அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ். பார்லமெண்ட்ல எத்தனை கூட்டங்கள் இருக்கு, மூன்று கூட்டங்கள் இருக்கன, குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடர். தட் இஸ் விண்டர் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் பட்ஜெட் செஷன். இந்த மூணு செஷனுக்குமே இருக்கக்கூடிய மேக்சிமம் கேப், அதாவது ஒரு ஸோ பார்லமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு செஷன்ஸ் இருக்கு. அது பெரிய செஷன்ஸ் எதுன்னு கொஸ்டின்ஸ் வரலாம். பெரிய செஷன் எதுனா பட்ஜெட் செஷன் தான். பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் இருக்கையே வச்சு மிகப்பெரிய கூட்டத்தொடர், அது ஒரு கட்டாய கூட்டத்தொடர் கூட. இப்போ ரீசெண்டாக வந்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி ப்ரொபோஸ் பண்ணாங்க, என்ன ப்ரொபோஸ் பண்ணாங்கிறத கரண்ட் அஃபேர்லையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்களும் கேள்விகளாக வர வாய்ப்புகள் மிக அதிகம். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்ட் ஃபைவ் படிக்கிறப்பே நம்ம என்ன ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிறோம், அதே டைமில் சைமல்டேனியஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியும் படிச்சுக்கணும். சரிங்களா? இங்கே பிரசிடண்டை பற்றி படிக்கிறீங்கன்னா கவர்னரை பற்றி படிச்சுக்கணும். இங்கே பிரைம் மினிஸ்டர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே சீஃப் மினிஸ்டர் பற்றி படிச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே ராஜ்யசபா பற்றி படிக்கிறீங்கன்னா அங்கே எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பற்றி படிக்கிறோம். இங்கே லோக்சபா பற்றி படிக்கிறீங்கன்னா அங்கே என்ன படிச்சுக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த அசம்பிளியை பற்றி படிச்சுக்கணும். ரெண்டுமே சேம் தான். சில விஷயங்கள் சில விஷயங்கள் மட்டும் மாறும், ஆனால் அடிப்படை தன்மை ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெண்டையுமே சைமல்டேனியஸாக ஒன்றா படிச்சுட்டீங்க அப்படின்னா சிலபஸ் நீங்கள் வேகமாக கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான பாயிண்ட் ஆன்டி இன்ஃபெக்ஷன்ல கட்சி தாவல் தடுப்பு சட்டம். ஸோ இது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் கண்டினியூஸாக நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ பல கட்சி மாதிரி 18 எம்எல்ஏக்களுடைய பதவியும் போச்சு இல்லைங்களா. ஸோ திருப்பி அதுக்கான மறு தேர்தல் நடந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அதனால் எப்படி பிரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஷெடியூல், அதாவது 10th அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை பற்றி படிக்கிற மூலியமாக தான். இது எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 52 சட்டத்திட்டத்தின்படி தான் இது உள்ளிணைக்கப்படுகிறது. இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அதை பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சரவை 15% இருக்கணும், அதாவது லோக்சபாவினுடைய ஸ்ட்ரென்த்தில் 15% தான் மத்திய அமைச்சரவை இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய 15% தான் ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையும் இருக்கணும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பல முறை மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றது படிச்சிட்டிங்கன்னா மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த இயக்கங்கள், அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த இயக்கங்கள், அரசியலமைப்பு சட்டம் சாராத அமைப்புகள் சரிங்களா. அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த அமைப்புகள், அரசியலமைப்பு சட்டம் சாராத அமைப்புகள், அதான் சொல்லுவோம் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனல் பாடினா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, ஏன் டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாமே என்னதான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னா நிதி அயோக் இருக்கு, பிளானிங் கமிஷன் இருக்கு, திட்டக்குழு இருக்கு, இது எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனால் திட்டக்குழு வந்து என்னாச்சு அபாலிஷ் பண்ணப்பட்டு இப்போ எது உருவாக்கப்பட்டுருச்சு, நிதி அயோக் உருவாக்கப்பட்டுருச்சு சரிங்களா. கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படின்றத பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமைப்பை நம்ம இந்திய அரசியலமைச்சு வரையறுத்திருந்தால், இஃப் த பாடி இஸ் மென்ஷன்ட் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட் வில் பி கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது மென்ஷன் பண்ணல, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, சிம்பிள் திங். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் மூன்றாம் கட்ட அரசாங்கம், டீசென்ட்ரலைசேஷன் அடிப்படை அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்புகள், முனிசிபல், ஊராட்சிகள், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபல், முனிசிபல் கார்பரேஷன், அதாவது ஊராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், இதில் எத்தனை அடுக்குகள் இருக்கு, இதில் எத்தனை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அரசால் நியமிக்கப்படுற அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாநகராட்சியினுடைய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய, அதாவது மறைமுக முறைப்படி தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் மேயர். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரி யார் இருப்பாங்க, கார்பரேஷன் கமிஷனர். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகளில் முனிசிபல் கமிஷனர் இருப்பார், சேர்மன் இருப்பாங்க. ஊராட்சிகளில் பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். பஞ்சாயத்து தேர்தல்கள் நிற்கிறதுக்கு அடிப்படை வயது தகுதி என்னன்னா 20 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதாவது 21 சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சட்டம் சார்ந்த அமைப்புகள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே சட்டத்தை காப்பாற்றக்கூடிய நீதித்துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தர் ஜட்ஜாக போகிறதுக்கு என்ன தகுதி, ஒரு கோர்ட்டுக்கு என்னென்ன
அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு கோர்ட்டும் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இப்போ கரண்டாக 25 ஹைகோர்ட் இருக்கு, ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு. அதாவது ஹைகோர்ட் வந்து மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மாநிலங்கள் மட்டும் இல்லாம ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஹைகோர்ட் இருக்கு. அதனால டெல்லி மட்டும்தான், டெல்லிக்கு மட்டும்தான் எனக்குப்பா ஹைகோர்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் எந்த கோட்டை சாரும், கொல்கத்தா நீதிமன்றத்தை சாரும், அதே மாதிரி மாலத்தீவுகள் சாரி லட்சத்தீவு சரிங்களா, லட்சத்தீவுகள் எந்த ஹைகோர்ட் சாரும்னா கேரளா ஹைகோர்ட்டை சாரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டை சாரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டையூ டமன் தாதா நகர் கவியில மும்பை ஹைகோர்ட்டை சாரும். ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 25வது உருவாக்கப்பட்ட ஹைகோர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாவதியினுடைய, அதாவது ஆந்திர பிரதேசக்கான ஹைகோர்ட் தான் 25வது ஹைகோர்ட். ஸோ ஒரு இடத்துல ஹைகோர்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா யாருக்கு பவர் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். பாராளுமன்றத்திற்கு கண்டிப்பாக பவர் இருக்குது, அதை செயல்படுத்துபவர் பிரசிடென்ட் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் ஜட்ஜுகளினுடைய எண்ணிக்கையை பார்த்துக்கணும், மொத்த ஜட்ஜுகளினுடைய எண்ணிக்கை சுப்ரீம் கோர்ட்டுடைய மொத்த ஜட்ஜுகளுடைய எண்ணிக்கை 31. அதுக்கப்புறம் 31 யார் இருக்காங்கன்னா ஒரு தலைமை நீதிமன்றம், ஒரு தலைமை நீதிமன்ற நீதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவரும் இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா போகும். அதுக்கப்புறம் அவசர நிலை பிரகடனம் ஆர்டிக்கல் 352 தேசிய அவசர நிலை பிரகடனம் சொல்லுவோம். மொத்தம் 3 அவசர நிலை பிரகடனங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேசிய அவசர நிலை பிரகடனம், 2 பொருளாதார அவசர நிலை பிரகடனம், 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் அதுதான் மாநிலங்களுக்கு நிரப்பணம் என்ன சொல்லணும்னா அவசர நிலை பிரகடனம் சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் கவர்னர் ரூல் ஜனாதிபதியின் ஆட்சி ஆளுநரின் ஆட்சின்ற சொல்லணும். ஸோ ஜனாதிபதி ஆட்சி ஆளுநரின் ஆட்சிக்கு என்னன்னா, ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஆர்டிகல் 365, ஆளுநரின் ஆட்சிக்கு ஆர்டிகல் 356, நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் 352. நேஷனல் எமர்ஜென்சி எப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கட் ஆகும் அது எதுனா ஆர்டிகல் 358. பிரசிடென்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம் அதுதான் ஆர்டிகல் 359. ஆர்டிகல் 360 இருக்குன்னா பொருளாதார எமர்ஜென்சி, அதாவது பொருளாதார அவசரங்களை பிரகடனத்திற்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான போஸ்ட் சரிங்களா, அதே மாதிரி முக்கியமான ஆக்ட்ஸை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2G ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பல ஊழல்களை கொண்டு வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காரு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் தான் அட்வொகேட் ஜெனரல், அதுக்கு அட்டார்னி ஜெனரல்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஸோ இந்த மாதிரி பல பதவிகள் இருக்கு, இந்த பதவிகள்லாம் அப்பாயின் பண்ணுறது பிரசிடென்ட், எந்த விதியின் கீழே அப்பாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா 148 ஆர்டிகல் 148 தான் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை சரிங்களா, மத்திய அரசு மத்திய அரசினுடைய ஒரு அங்கமான கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின் பண்ணுறாரு பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், எடுத்துக்காட்டாக கவர்னர் எந்த ஆர்டிகல் கீழே அப்பாயின் பண்ணுறாரு இதெல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சட்டங்கள், எடுத்துக்காட்டா பிரதிநிதித்துவ சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கலாம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950-1951 அதை பார்த்துக்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்கப்புறம் உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டம் ஃபாசி ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி சில சட்டங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டன, அதே மாதிரி அந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குரூப் ஃபோர் பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த கரப்ஷனை தடுக்கிறதுக்காக இந்தியாவில் என்னென்ன அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு, சிபிஐ இருக்கு, அதே மாதிரி லோக்பால் இருக்கு, லோக் ஆயுக்தா இருக்கு. ஸோ லோக்பால், லோக் ஆயுக்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரீஃபை இன்னொரு வீடியோ கொடுப்போம், பட் ஆனால் அதையும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை, அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓவராலாக கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ப்ரீஃபை கவர் பண்ணியிருக்கேன். இனி வரப்போகிற வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம கவர் பண்ணுவோம், ஒவ்வொரு டாப்பிக்கிலே எப்படி எப்படிலாம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதை எப்படி நடப்பு நிகழ்வுகள் கூட சம்மந்தப்படுத்தலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் நியூஸ்ல இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் சம்மந்தமான என்னென்ன கேள்விகள் தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு, ஸோ தேர்தல்கள் சம்மந்தமாக என்ன கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீஃபாக வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாரோ கோச்சிங் சென்டர்ஸ் போய் அவங்களால கோச்சிங் எடுக்க முடியலையோ, என்ன சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லை பொருளாதார நிலை காரணமாக இருக்கலாம், அவங்கள யார் யாரெல்லாம் போக முடியலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார்.